கட்சியை ஒருநிலைப்படுத்தி ஒருமுனைப்படுத்தி அந்த கட்சியை வழிநடத்தணுங்கும் போது வார்த்தை போரில் வந்து அவரும் அந்த வார்த்தை போரை அவர் கட்சிக்காக டிப்பார். எங்கள் கட்சி வந்து தொடர்ந்து ஏதாவது கட்சியோட கூட்டணி அமைச்சே வந்த கட்சி. ஒன்று திமுகவோட இருப்போம், இல்லாட்டி அதிமுகவோட இருப்போம், இல்லாட்டி நாங்களே சேர்த்து ஒரு கூட்டணி வந்து தேமுதிகவெல்லாம் வச்சு முன்னிலை நிறுத்தி ஒரு கூட்டணி அமைப்போம். அது இல்லாமல் வந்து அதிமுக ஒரு 4000 ஓட்டில் தான் டெபாசிட்டே பாதுகாத்துருக்காங்க. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அவங்க அண்ணாமலைக்கு எண்மன் எண்மக்கள் யாத்திரையோட வெளிச்சம் அது வந்து கோயம்புத்தூரில் ஓட்டாக கன்வெர்ட் ஆகிருக்குங்கிறது நல்ல வெளிப்பாடாக தெரியுது. வணக்கம் நேயர்களே, இன்று நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் பங்கேற்க இருக்கவர் ரா அர்ஜுனமூர்த்தி, தமிழக பாஜகவினுடைய சமூக ஊடக பிரிவின் பார்வையாளர். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் 5 மாநிலங்களில் பிஜேபி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலாம். அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதில் முதல் வந்து தமிழ்நாடு, பஞ்சாப், மணிப்பூர், மிசோரம், சிக்கிம், இந்த 5 மாநிலங்களையும் வந்து பிஜேபி எந்த ஒரு இடத்துலையும் வந்து வின் பண்ணல. அது எதனாலன்னு தெரியும். தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் பேசுவோம். என்ன நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், ஜனம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் பாஜகவில் இருக்கிறதுனால சோஷியல் மீடியாவோட பிரபாரியாக இருக்கேன். அது இல்லாமல் இந்த பார்லிமெண்ட்டில் வந்து அவங்க அண்ணாமலை அவர்களுக்கு இன்சார்ஜ் வாங்கி போய் அங்கே ஒரு கோர் கமிட்டிலையும் ஒர்க் பண்ணேன் கோயம்புத்தூரில். அதுக்கு முன்னால் சிவகங்கை பாராளுமன்றத்துக்கு இன்சார்ஜாகவே ஒர்க் பண்ணேன். ஸோ இதுலேருந்து எனக்கு களப்பணி ஆற்றுறதுலேருந்து எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதல்லேருந்து என்னென்னா, இந்த தடவை ஒரு தெளிவான ஒரு சிந்தனை எங்கள் மாநில தலைவர் எடுத்துக்கிட்டார். என்ன சிந்தனை எடுத்துக்கிட்டார்னா, நம்ம கட்சியோட நிலை என்ன, தமிழ்நாட்டில் நம்ம கட்சியோட ஆதரவு என்ன, மோடி அவர்களோட இந்த 10 சாதனையில் மக்கள் நமக்கு செய்யக்கூடிய, மக்கள் நம்மளை விசுவாசிக்கக்கூடிய அளவுகோல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு எடுக்கணும்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கூட்டணி இல்லாத ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு ரிஸ்க் டேக்கிங் தான். அதை வந்து ரொம்ப ஆச்சரியம், எங்கள் டெல்லி தலைமையும் அவர் சொன்ன ஒரு கருத்தை உகந்து அதை சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னா, ரெண்டு பேரும் சுமூகமாக பேசி விளக்குன மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் எவ்வளோ வார்த்தை போர் போச்சு, எதனால் பிரிஞ்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து ஓகே மியூச்சுவலாக பேசிட்டு கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்குறதுக்காக அண்ணாமலை பிரிஞ்சு வந்தாருன்ற மாதிரி இருக்கே சார். இந்த நீங்கள் வார்த்தை போர்னு ஒன்று சொன்னீங்கள, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாலிடிக்ஸில். எப்படி இம்பார்ட்டன்ஸ் வரேன், அதையும் நான் உங்கள் மக்களுக்கும் சேர்த்து டீகோட் பண்ணுறேன். இப்போ எடப்பாடி அவர்களும் தன் கட்சியை பலப்படுத்திக்கிறதுக்கு, ஏன்னா அந்த கட்சியில் ஒரு சாதாரண உறுப்பினராக வந்து இன்றைக்கி பொதுச் செயலாளராக இருக்கார். ஆனால் அந்த கட்சியோட பெரிய ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் என்னென்னா, அந்த கட்சியை வந்து ஃபவுண்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை செலிபிரிட்டி, எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் அந்த கட்சியை திருப்பி ஜானகம்மாவோட வழி நடத்துகிறதுல சிக்கல் வந்த பிறகு அதை திருப்பி எடுத்து மிகப்பெரிய லெவலில் அதை வழி நடத்தி பல ஆண்டுகள் ஆட்சி அமைச்சது வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவங்களும் செலிபிரிட்டி. ரெண்டு செலிபிரிட்டிகள் ஆட்சி செய்த ஒரு கட்சியை ஒரு சாதாரண ஒரு மனிதர் எடப்பாடி அவர்கள், ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து ஒரு ஏழை மனிதனாக தன்னை வளர்த்து வளர்த்து வந்த ஒரு மனிதர் வந்து இவ்வளோ பெரிய கட்சியை பாதுகாத்து நடத்துறதுங்கிற கம்பல்சினஸ் அவருக்கு நிறையா இருக்குது. அதனால் அவர் தான் கட்சியை ஒருநிலைப்படுத்தி ஒருமுனைப்படுத்தி அந்த கட்சியை வழி நடத்தணுங்கும் போது வார்த்தை போரில் வந்து அவரும் அந்த வார்த்தை போரை அவர் கட்சிக்காக டிபண்டார். இப்படியே இந்த சைடு எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்தீங்கன்னா, எங்கள் கட்சி வந்து தொடர்ந்து ஏதாவது கட்சியோட கூட்டணி அமைச்சே வந்த கட்சி. ஒன்று திமுகவோட இருப்போம், இல்லாட்டி அதிமுகவோட இருப்போம், இல்லாட்டி நாங்களே சேர்த்து ஒரு கூட்டணி வந்து தேமுதிகவெல்லாம் வச்சு முன்னிலை நிறுத்தி ஒரு கூட்டணி அமைப்போம். இந்த மாதிரி கூட்டணி பிம்பத்திலே வந்த ஒரு கட்சியில் இவருக்கு என்ன ஒரு மன, இவர் வயசு, இவர் வந்து 2026 வந்து தமிழ்நாடில் பாஜகவை ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு ஆர்வம், இதெல்லாம் சேர்ந்து அவர் எப்படி அவரோட சிந்தனை ஓட்டம் எப்படி இருந்திருக்கும்னா, நம்ம கட்சிக்குள்ளே ஒரு நம்பிக்கை கொண்டு வரணும்னா நம்ம வந்து ரெண்டு கட்சியுமே சார்ந்து இல்லைங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு இன்ஃபேக்ட் அண்ணாமலை ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டார். தன்னோட வாழ்க்கையை வந்து அதில் வந்து பணைய வச்சார். தன்னோட வாழ்க்கையை பணைய வச்சு பெரிய ரிஸ்க் எடுத்து
இந்த மாதிரி எதிர்ப்பு குரலை கொண்டு உருவாக்கும் போது தான் என்னதுன்னா, மனசுக்குள்ளே வந்து ஒரு சார்ந்து இருக்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வீட்டிலே பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி ஒரு கூட்டு குடும்பத்திலேருந்து பிரிச்சுக்கு தன் கணவனை தனி குடும்பம் நடத்த போகணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மனைவி எல்லாம் அந்த கிராமத்துலலாம் கிண்டலான்னு சொல்லுவாங்க, தலானை மந்திரம் அதெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் செயல்பட்டு அவங்க மனசை ரெடி பண்ணுவாங்க. அந்த கணவனோட மனசை நம்ம தனியாக போனாலும் நல்லா வாழலாம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறைய போராடி இந்த மாதிரி வாக்குவாதம் சண்டை பிரச்சனை எல்லாம் வரும். ஒரு மாமியார் மருமகள் பிரியறதுக்கு ஒரு 1000 சண்டை நிகழ்வுகள் நடக்கும். இல்லை அதுக்கு ஆமாங்க, அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இது வந்து நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயத்துக்காகன்னு சொல்கிறேன். ஒரு கட்சியை நடத்தக்கூடிய ஒரு மாநில தலைவருக்கு இயல்பிலேயே சார்ந்து இருக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ள நிர்வாகிகளோட மனசை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி பெருங்கொண்ட ரிஸ்க்கு அண்ணாமலை எடுக்க எடப்பாடி அவர்களும் என்ன பண்றாரு, கட்சியும் முஸ்லீம் கட்சியோட தான் கூட்டணியை அமைச்சார். சரி, அவரோட மனசுலையும் அதான் வச்சிருந்தாரு. ஸோ அந்த மனசு எங்களுக்கு தெரியுது, எங்க நிர்வாகிகளையும் மாத்தணும். எடப்பாடி அவர்களுக்கும் தெரியுது, ஆனா அண்ணாமலை வந்து இப்ப நீங்க சொன்னீங்களே ரிஸ்க் எடுத்தா, அப்ப வாண்டடாவே ஏடிஎம்கே அடிச்சு தாக்கி பேசுறதுன்றத பண்ணா வாண்டட்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம அந்த நிலைப்பாடு எடுக்கும் போது ஒரு இது வந்து எப்படின்னாங்க, ஒரு சோதனை தான், அது ஒரு சோதனை பயிற்சி, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். என்னென்னா இவர் பண்ணணும், ஏன்னா இப்போ எங்கள் கட்சி வந்து இன்றைக்கி வந்து 80 லட்சம் ஓட்டு 79 லட்சம் ஓட்டு எடுத்திருக்குன்னா, அந்த அளவுக்கு ஒரு நான் வேறு வழியே இல்லைப்பா, நம்ம தனியாக வாழ்ந்து தான்ப்பா ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கு என்ன வரும்போது தானே உங்களுக்கு களப்பணி வந்து சிறப்பாக அமையும். நாங்கள் ஒட்டியே இருப்போம், நாங்கள் வந்து பூத்து கமிட்டி வந்து ஏடிஎம்கே பார்த்துக்குவாங்க, இல்லாட்டி திமுக பார்த்துக்குவாங்க, நம்ம அவங்க கூட சேர்ந்து ஒட்டுக்க போய் வேலை பார்த்தா போதுங்கிற ஒரு மனநிலையை மாற்றி தனியாக இருந்து செயல்படுறதுக்கு வேணுங்கிற நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு எப்போதுமே ஒரு எதிர்ப்பு உணர்வு தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு வலிமையை எதிர்க்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்தை, நம்ம வேறு வழியில் நம்ம வாழ்ந்து தான். இப்போ இஸ்ரேல் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அந்த போட்டு பாம்பு போட்டுக்கிட்டு இருந்தால் கூட இந்த போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன காரணம்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ கற்றுக்கணும். நீங்கள் வந்து அந்த இவங்க கூட ஃபஸ்ட் ஒன்ல கூட அந்த அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, அழகாக சொல்லியிருப்பாங்க, எப்படி தான் இந்த மக்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இடர்பாடில் வாழ கற்றுருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வாழ கற்றுக்கிற மாதிரி நிர்வாகிகளுக்கு வந்து நம்மளோட செயல்பாடு வந்து இப்படி தான் இருக்க போதுங்கிற ஒரு நுணுக்கமான ஒரு இடத்துக்கு வரத்துக்கு இது ரொம்ப தேவையாக போயிருது. இல்லை இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ ரொம்ப ஒரு மாநில கட்சியோட தலைவர், அவர் ரொம்ப ஃபெரோஷியஸா ஒரு முடிவெடுக்கும் போது அந்த தாக்கம் தானே இப்ப நீங்க சொல்ற மாதிரி தொண்டர்களுக்கும் இல்லைங்க. ஃபெரோஷியஸ்ங்கிறது என்னன்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒரு கேரக்டர் இருக்குங்க. அதாவது இப்போ விஜயகாந்த் அவர்களை பார்த்தீங்கன்னா, நாக்கம் படிச்சுக்கிட்டு தான் பேசுவார், ஒரு கேரக்டர். அண்ணாமலை அவர்கள் வந்து போலீஸ் நிர்வாகத்திலேருந்து வந்ததுனால அப்படி ஒரு ரஃப் அண்ட் டஃபாக பேசுறதுக்கு பழகிட்டார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார். நேற்று கூட எங்களோட பேசும்போது சொன்னார், கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ரொம்ப அக்ரெசிவாக ஸ்டாண்ட் எடுக்கிறது வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் என்னங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அது மாதிரி இப்போ அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் வந்து பிரெஸ்ஸை பார்க்கும்போது நிறைய ஒரு காலத்தில் உணர்ச்சி வசப்பட்டாங்க, ஒரு காலத்தில் அவாய்ட் பண்ணாங்க, அப்புறம் அதை எப்படி பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கிறாங்க. எல்லா ஹியூமன் பீயிங்க்குமே வச்சுக்கோங்க, ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்லாம் அவங்களுக்கு நல்லது கெட்டல் புரிதல் சரியாகும். இவர் வந்து வந்தது வந்து போலீஸ் நிர்வாகத்திலேருந்து நேரடியாக அரசியல் நிர்வாகத்துக்கு வரும்போது அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது சில நம்ம சொல்லுவாங்க தவிர்க்க முடியாத, இல்லை நம்ம திருமூலர் சொல்லுவார், பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் இந்த ஜென்மத்துக்கு வரும்போது வாசனைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாசனைன்னு சொல்லுவாங்க. இப்போ திருஞான சம்பந்தர் சின்ன வயசில் 3 வயசில் தோளுடைய இத்தனை வயசு என்ன பாட்டெல்லாம் பாடியிருப்பார், தோளுடைய செவியன் பாடியிருப்பார். ஏன்னா அவரோட பூர்வ ஜென்மத்தில் இருந்த வாசனையில் 3 வயசுலேயே பாடல் ஏற்றுறதுக்கு வந்துடுவார். அது மாதிரி இது ஒரு வாசனை,
அவருக்கு அந்த நிர்வாகத்தோட வாசனை கொஞ்சம் இருந்து இப்போ அப்படியே ஃபேட் ஆகி இப்போ முழு அரசியல் மெல்ல மெல்ல அந்த ஐபிஎஸோட இது குறைஞ்சி இப்போ எல்லாருக்குமே அப்படிதான். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பார்த்துட்டு உங்கள் பைக்கை வெளியிடுங்க, நீங்களே ஒரு ஆக்ஷன் மாதிரி வெளியே வருவீங்க. சார் அதுதான் சொல்கிறேன், வாசனை முழு பக்குவமான அரசியல் வரை. அது பக்குவங்கிற வார்த்தையை காட்டில் என்ன சொல்லணும்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்போதுமே ஒரு செயல்பாடுலேருந்து இன்னொரு செயல்பாடுக்கு வரும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு இப்போ ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரஜினிகாந்த் அவர்களே பார்த்தீங்கன்னா அவர் வந்து வில்லனாக நடிச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக ஹீரோவாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது சின்ன சின்ன ஆக்ஷன் இல்லைன்னா கொஞ்சம் அங்கங்கே யூ கேன் சி த ட்ரேஸ் ஆஃப் அந்த ப்ரீவியஸோட ஒரு பாதிப்பு இருக்கும். சரி, எனக்கு இது வந்து ஒரு நடிகராக அவருடைய ரெஃபரன்ஸ் இருக்கிறது நம்ம சினிமா பார்த்து நமக்குள்ளே வருது ஓகே. ஒரு ஒரு ஐபிஎஸ் போஸ்டிங்கில் இருந்துட்டு ஒரு அரசியல் கட்சியாக ஒரு ஒரு மாநில தலைவராக வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அமைதி இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். அவர் அமைதியானவர் தானே? அமைதியான அமைதியாக ஒரு சில இடங்கள் அமைதியை காட்டிலும் அண்ணாமலை அவர்கள் அதீத புத்திசாலி. நீங்கள் அதை மனசில் வாங்கிக்கணும். எப்படி புத்திசாலினா அவர் ஒரு சாதாரண கிராஜுவேட்டில் ஃபஸ்ட்டு பிஇ அப்புறம் எம்பிஏ ஃப்ரம் த குட் யூனிவர்சிட்டி, அதை தாண்டி ஐபிஎஸ் படிச்சிருக்கார், ரெண்டு தடவை ஐபிஎஸ் எழுதியிருக்காரு. முதல் தடவையும் பாஸ் ஆகி திருப்பி ஐஏஎஸ் படிக்கணுங்கிற ஆசையில் திருப்பி ட்ரை பண்ணி சரி அப்புறம் வயசாகுதுன்னு ஐபிஎஸ்க்கு வந்துடுறாரு. ஸோ படிப்பறிவுங்கிறது அவருக்கு கடவுள் நல்லாவே அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு படிப்பறிவுலேருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு போலீஸ் நிர்வாகத்துக்கு போய் போலீஸ் நிர்வாகத்துலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு அரசியலுக்கு ஷிஃப்ட் எடுக்க போது டெஃபினட்டாக இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃபார் அவரோட வயசுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்ல. அதுதான் சார், அச்சீவ்மெண்ட்டுன்றதை தாண்டி கொஞ்சம் அந்த கோபம் குறைஞ்சிருக்கலாம் அப்படின்றதான் இந்த இந்த சண்டையில் சொல்கிறேன். அது வந்து கூட்டணி பிரிவுன்றதுனால சார் ஒவ்வொருத்தங்க ஒரு மாதம் சாம்பார் வைக்கிறதுல நீங்கள் கொடுக்குற ரா மெட்டீரியல் பருப்புலேருந்து முருங்கைக்காய் அது மாதிரி ஒன்றுதான் அவங்க கைப்பக்குவம் மாறுதில்ல, அது ஒவ்வொருத்தங்களோட பக்குவம் சார். அது ஓகே கைப்பக்குவம் அதில் கொஞ்சம் முன்ன பின் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்ன என்ன பண்ணால அவங்கவுங்க அது அப்படி தானே. இப்போ நான் ஒரு மாதிரி பேசுவேன், இப்போ டிபேட்டுக்கு போனால் எல்லோரும் கோச்சுக்குவாங்க சண்டை போடுவாங்க, நான் பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது என்னோடய பல தடவை உங்களோட இது பார்த்துருக்கேன் நான். ஸோ அதில் எப்பவுமே ஒரு காமான இதுதான் இருக்கும். இப்போ எனக்கு இன்னொரு ஒரு மிக முக்கியமான கேள்வி, 2004 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 decades நாடாளுமன்ற உறுப்பினராக பாஜகனால் இங்கேருந்து ஒரு எம்பியை கூட கூட்டிகிட்டு போக முடியல, அது எதனால சார்? அது வருத்தத்துக்குரியது தாங்க. ஏன்னா இந்த தடவை வந்து எங்களோட கணிப்பு 7 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். 3 ஃப்ரம் என்டிஏலேருந்து 4 எங்கள் பாஜகவிலேருந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். நாங்களும் கொஞ்சம் எங்கள் நிர்வாகத்தை சரி பண்ணணும், எங்கள் நிர்வாக பீப்புள்கிட்ட ஒரு குறையை நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே இந்த தடவை வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா இல்லை எங்களுக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, நான் பல பேர்கிட்ட பேசியிருக்கேன், பல டிவி இன்டர்வியூவில் நான் கூட சொல்லியிருக்கேன், எங்கள் மாநில தலைவர் தோக்கக்கூடாது. ஏன் தோக்கக்கூடாதுன்னா அவர் எங்களோட தளபதி. ஒரு கட்சியோட தளபதியை தோக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா கட்சி நிர்வாகிகள் மனசில் ஒரு நிராயுத பாணியாக ஒரு ஃபீல் வந்துடும், ஒரு 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 டிசன் ஒரு மாதிரி ஒரு நல்லா இருக்காது. அதுக்காகவே நான் வந்து அவர் ஜெயிக்கணும்னு ஆசையாக இருந்தேன். ஏன்னா நான் கவுண்டம்பாளையம் அவருக்காண்டி ஒர்க் பண்ணேன் அந்த சட்டமன்றத்தில். அவர்கிட்ட நான் தெளிவாக சொன்னேன், 3,05,000 ஓட்டு நமக்கு கண்டிப்பாக போகலாம் அங்கே கவுண்டம்பாளையத்தில்னு சொன்னேன். சுமார் 4 லட்சம் ஓட்டு வந்து இல்லை 3,12,000 ஓட்டு கவுண்டம்பாளையம் மட்டுமே போலானது போலிங் சொன்னேன், போலாகும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு கவுண்டம்பாளையத்தில் பாஜகவுக்கு ஒரு 95,000 ஓட்டு ஒழுகுங்கிற ஒரு கணிப்பு அவர்கிட்ட 8 ஏப்ரல்லே சொன்னேன். நம்ம எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாலே அவர்கிட்ட ஒரு கணிப்பு கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நான் சொன்னபடி 3,04,000 ஓட்டு போலாகும் கவுண்டம்பாளையத்தில் சொல்லும்போது 3,12,000 ஓட்டு கிட்டத்தட்ட நெருக்கமாக போலாக இருந்தது. நாங்கள் எங்கள் கட்சிக்கு 94 95,000 ஓட்டு ஒழுகும், இன்னும் கொஞ்சம் சீரியஸாக வேலை பார்த்தோம்னா 130,000 ஓட்டு வரும்னு சொல்லியிருந்தேன். எங்களுக்கு கிட்டத்தட்ட 104,000 ஓட்டு அங்கேருந்தே கவுண்டம்பாளையம் சட்டமன்றத்துலேருந்தே எங்களுக்கு பதிவாயிருக்கு. அப்போ என்னோடய கணிப்புக்கு ரொம்பவே நெருக்கமான முடிவு வந்ததில் எங்களோட உழைப்பிலே எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அதை காட்டிலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் கேர் பண்ணுறது எங்கள் நிர்வாகிகள்கிட்டேருந்து தான், எங்களோட ஒவ்வொரு ஒன்றிய தலைவர்கள்ட்டேருந்தும் எங்களோட பூத்து கமிட்டிக்கிட்டேருந்தும் வாங்கின இன்ஃபர்மேஷன் தானே இது. அப்போ எங்களோட நிர்வாகிகளுக்கு வந்து கரெக்டாக ஒரு கணிப்பு இருந்திருக்குங்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் நல்ல கணிப்பு எங்கள் நிர்வாகிகள்கிட்ட இருந்தது. கோயம்புத்தூரில் இவர் இருந்தாலும் இன்றைக்கி வந்து 400,000 ஓட்டு எடுத்திருக்காரு, அதிக பெருமை நிறைய ஓட்டு எடுத்திருக்காரு. நம்ம 2 கோயம்புத்தூரில் ஆயிருக்கோம் இந்த தடவை. அது இல்லாமல் வந்து அதிமுக ஒரு 4,000 ஓட்டில் தான் டெபாசிட்டே பாதுகாத்துருக்காங்க. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அவங்க அண்ணாமலைக்கு எண்மன் எண்மக்கழி யாத்திரையோட வெளிச்சம்
அது வந்து கோயம்புத்தூரில் ஓட்டாக கன்வெர்ட் ஆகிருக்குங்கிறது நல்ல வெளிப்பாடாக தெரியுது. கோயம்புத்தூரில் மட்டும்தான் இந்த வெளிச்சம் ஈடுபட்டிருக்கோம் இல்லை, அவருன்னு ஒரு நாங்கள் அவரை ஒரு ஹீரோவாக பொசிஷன் பண்ணிட்டோம்ல. இல்லை, அவருடைய எண்மக்கள் அந்த யாத்திரை வந்து கோயம்புத்தூரில் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அவருங்கிறது. இல்லை, எண்மன் எண்மக்களோட யாத்திரையோட பிம்பம் ஒன்று இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து இன்னொரு காரணம் கூட இருக்கு, அவர் வெள்ளாள கவுண்டராக இருக்கிறதோட அங்கே கவுண்டர் கொங்கு மண்டலங்கிற ஒரு சமாச்சாரமும் ஏற்படுது. இப்போ என்னோட கணக்கு நேற்று கூட அவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், வாய்ப்பு இல்லாமல் சொல்லாமல் போயிட்டேன். இப்போ அதே 6 சட்டமன்ற தொகுதியில் இந்த நிலைமையை இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணால் எங்களால் 2026 எலெக்ஷனில் மினிமம் 3 சட்டமன்றம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு இருக்குங்கிறது என்னோடய பர்சனல் கணிப்பு. இப்போ அதனால தான் வந்து இப்போ எங்கள் இந்த எல்லா வேலையிலும் முடிஞ்சு இன்னொரு 20 நாளையில் திருப்பி நிர்வாகிகள்லாம் அவங்க அமைச்ச பிறகு முக்கியமாக எதை எடுத்து பண்ணணும்னா, இந்த பூத்து கமிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சிவகங்கையிலேயும் வேலை பார்த்து கோயம்புத்தூர்லேயும் வேலை பார்த்ததுனால எங்கள் நிர்வாகிகள் மனசில் வந்து நம்ம சரியாக ஒரு பூத்துக்கு குறிப்பிட்ட 400 ஓட்டு கொண்டாந்து கொடுக்கலன்னா, இப்போ எப்படி திமுக 300 ஓட்டு மினிமம் கேரண்டியாக ஒரு பூத்துக்கு செயல்படுறது மாதிரி நம்ம பண்ணலைங்கிறதுல வந்து எங்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு குற்ற உணர்வு வரணும். திமுக கிட்ட அது இருக்குது. திமுக வந்து அவங்க பூத்தில் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது, நான் அதை செயல்படலை அப்படின்னு நினச்சா ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. அந்த குற்ற உணர்ச்சி பாஜகவில் வேலை பார்க்குற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் இனிமேல் அது உள் வரணும். அப்படி வர்றதுக்கு வந்து தலைமையும் அதுக்கு வேணுங்கிற அரசியலை பண்ணணும். ஒவ்வொரு கட்டமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் அது மாவட்ட தலைவர்லேருந்து ஆரம்பித்து இங்கே கோர் கமிட்டி வரைக்கும் இருக்க தலைவர்களோட பார்வையில் இது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். எங்கள் கட்சியில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, என்னோடய அனுபவத்தில் நான் ஒரு 5 ஆண்டுகளாக தொடர்ந்து 2019 ஜூலையில் பிஜேபி சேர்ந்தேன். 1.5 வருஷம் ரஜினி சாரால் இல்லைனா கூட பிஜேபி சார்ந்து தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருந்ததுனால எங்கள் கட்சிக்கு இப்போ என்ன முக்கியமான பார்வை வேணும்னா, எங்கள் கட்சிக்குள்ள ஒரு இனமான உணர்வு வரணும். இப்போ திமுகவில் அது பெரிய வலிமையாக இருக்குது. நீங்கள் டீம் ஸ்பிரிட் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? டீம் ஸ்பிரிட்டு வந்து எப்படி இருக்குன்னா, குரூப்பாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. எப்படின்னா, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே உருவான கட்சி எப்படி உருவாகி இருக்குன்னா, ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த ஒரு பீப்புள், ஜாதி ரீதியாக நாடார் ரீதியாவோ இல்லை கொங்கு மண்டலத்துலேருந்தோ இப்படி ஒரு குரூப்பு, இப்படி குரூப்பாக பேச்சஸாக இல்லாமல் கட்சி ஐடியாலஜி நோக்கி நம்ம கட்சி திரும்பணும். ஆர்எஸ்எஸ்ஸை தாண்டி பாஜகவுக்குன்னு ஒரு பெரிய ஐடியாலஜி இப்போ கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இது வந்து ஒரு புது தகவல் எனக்கு, ஏன்னா காங்கிரஸில் தான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ளே சிறு சிறு கூட்டங்கள். அது மாதிரி நாங்களும் காங்கிரஸ் ஆகிடக்கூடாது. அதுதான், ஏன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணுங்கிற ட்ரை பண்ணக்கூடிய சித்தாந்தமே இழந்துட்டாங்க அவங்க. ஆனால் எங்களுக்கு அந்த சித்தாந்தம் இருக்குது, 2026 ஆட்சி பிடிக்கணுங்கிற சித்தாந்தம் இருக்கும்போது இப்போ நான் பாஜகவில் பயணம் பண்ணுறேன்னா நான் அரசியல் ரீதியாக சாதிக்கணுங்கிற ஆர்வத்தில் தான் பாஜகவில் இருக்கும்போது அந்த சாதிக்கக்கூடிய இடம் வந்து அரசை பிடிச்சா தானே சாதிக்க முடியும். அரசியல் அமைப்பில் வந்து அரசாங்கத்தை பிடிக்காத வரைக்கும் உங்களோட சாதனைங்கிறது வெறும் பகற்கனவாயிரும். அதான் சொல்கிறேன், அங்கே இருந்த மாதிரி சத்தியமூர்த்தி பவனில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குமோ அந்த ஒரு ஒரு கட்சிக்குள்ளே சில சில குரூப்ஸ் இருக்க மாதிரி இங்கேயும் இருக்குது. ஆனால் அது சரிப்படுத்தணும். அது அந்த குரூப் ஏன் அப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா, பாஜகவில் வந்து சேர்ந்த இது எப்படின்னா, இந்த நதியிலேருந்து வந்த தண்ணி, அந்த நதியிலேருந்து வந்த தண்ணி, அந்த நதியிலேருந்து வந்த தண்ணி பல விதமாக வந்து சேர்ந்தால் கூட கடலுக்கு வந்தாலும் அது கடலாக மாறணும். அது நதி தனியாகவே சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு தண்ணி கடலில் ஒரு இடத்துல நிற்கும், அப்படியே நிற்கும். ஒரு ப்ளூ கலரில் இன்னொரு தண்ணி நிற்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த தண்ணி வந்த இடம் அப்படியே நிற்கும். அப்படி இல்லாமல் என்ன ஆகும்னா, இப்போ திமுகவோட பெரிய வெற்றி என்ன, திமுகவிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. திமுகவை தான் நம்ம எதிர்த்து செயல்பட போகிறோம், திமுகவை தான் வலிமையாக நம்ம எதிர்க்க போகிறோம்னு பாஜக நினச்சா திமுகவிட்ட அதிமுக இருக்கு. இல்லை, அதிமுகவுங்கும் போது அவங்க கன்சால்டேட் பண்ணி வரட்டும். இப்போ நம்ம இன்றைக்கி ஆளுங்கட்சி வந்து திமுகங்க, இன்றைக்கி ஆளுங்கட்சி வந்து அதிமுக இல்லை. ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் நம்ம 2026 எலெக்ஷன் போகிறோம். இன்றைக்கி காங்கிரஸ் வந்து பாஜக எதிர்த்து தான் அரசியல் பண்ணாங்க. இந்து கூட்டணின்னு உருவாக்குனதே மோடி எதிர்ப்பான கூட்டணி தானே ஒழி, அது பாஜக எதிர்ப்பான கூட்டணி கூட இல்லை. அந்த கூட்டணி அமைஞ்ச விதமே என்னன்னா, ஒரு மோடிங்கிற ஒரு தனி ஒரு மனிதனை எதிர்த்து வந்த கூட்டணி. இந்த ஒரு தனி மனிதரே வந்து சர்வாதிகாரத்துவம் பண்றதுனால தான்ன்றது எதிர்க்கட்சிகள். சர்வாதிகாரங்கிறது வார்த்தை ஜாலம். இன்னைக்கு அவர் சொன்னபடி நிறைய நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல பப்ளிக் போறதுல. அவர் சர்வாதிகாரம் பண்ணியிருந்தா இன்னைக்கு நிறைய பேர் சிக்கல்ல தான் இருந்திருக்கணும். அந்த மாதிரி அவர் பண்ணுறதே இல்லை. அவர் வந்து எது அரசாங்க செயலோ, எது டிபார்ட்மெண்ட்டு செயலோ, இவரை பொறுத்த வரைக்கும் அவர் எதில் ஃபோக்கஸ்டாக இருக்காருன்னா,
பாலிசி மேக்கராக மட்டுமே இருக்கார். அவர் ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய கேப்டனாக இருக்கும்போது தாம் பாலிசியை கிரியேட் பண்ணுவோம், அந்த பாலிசியை எடுத்துகிட்டு போய் செயல்படுத்துறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, பொலிட்டிக்கல் ஃபோரம் இருக்குது, அதுக்குண்டான அமைச்சகம் இருக்குங்கிற முடிவில் தான் அவர் இருக்காரே ஒழிய, அவர் வந்து எல்லாத்துலேயும் போய் ஸ்க்ரூ போல்ட்டு நட்டெல்லாம் பிரித்து பார்த்து வேலை பார்க்குற ஆளாகவே இல்லை அவர். நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காரு. இப்போ அந்த பிரின்சிபலில் தான் பாருங்கள், 1991 கொண்டு போய் கோல்டு வச்சாங்க. அவங்க வைக்கும்போது 1 கிராம் கோல்டு என்ன, இன்றைக்கி 1 கிராம் கோல்டு என்ன, இன்றைக்கி 100,000 கிலோ தங்கத்தை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்து நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கோம். ஏன் சேர்த்துருக்கோம், இப்போ அதோட மதிப்பீடு ஜாஸ்தியாக இருக்கும்போது இப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ எவ்வளோ ரூபாயா, நம்மளால் இன்க்ரிமெண்டல் க்ரோத்துக்கு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பண தேவைகள் இருக்குது, இந்த பண தேவைகளை பூர்த்தி பண்ணும்ல அந்த தங்கம். அது இல்லாமல் இன்றைக்கி ஃபோரெக்ஸ்லேயும் நம்ம நிறையா ஆக்டிவிட்டி நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய பர்ச்சேஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம், இன்றைக்கும் ஆயில் வந்து நம்ம டிபெண்ட்டாக இருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து இந்த சமநிலைக்கு கொண்டு வரணும், ஃபாரெஸ்ட் சமநிலைக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அவரோட பார்வைங்க ஒரு பேர்டை பார்வைங்க. மோடி அவர்களை இன்றைக்கி பீட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச 360 டிகிரியில் ஒரு நல்ல தலைவரை என் கண்ணில் படவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பேசக்கூடிய தலைவர்கள் இல்லை. இப்போ அவரை எதிர்க்கிறது வந்து கொச்சைப்படுத்தி எதிர்க்கிறாங்களே கூட, அவரை வந்து வேல்யூபுளாக எந்த பேச்சுமே அவரோட செயல்பாடு குற்றம் குறை கண்டுபிடிக்கிறதே இல்லை. இந்த சின்னதாக இந்த மாதிரி சொல்லிட்டாரு, இது சொல்லிட்டாரு, இந்த சில்ட்ர சண்டை, இந்த குழந்தைங்க சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஒரு சண்டையே இல்லை. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்துட்டதில் ரொம்ப நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ சார். மீண்டும் ஒரு மற்றும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.